பழைய ஆலயத்தை பிரித்து கொடுத்த பொழுது அங்கிருந்த கெபி மட்டும் அப்படியே விட்டு வைக்கப்பட்டது. அதற்கு காரணம், இந்த கெபிதான் பர்மாவிலிருந்து இப்பகுதியில் குடியேறியதற்கான முதல் அடையாள சின்னமாக எல்லோராலும் பார்க்கப்பட்டது. நகரின் ஒட்டுமொத்த அமைதிக்கு குந்தகம் ஏற்படுவதை தவிர்க்கும் எண்ணத்துடன் அந்த கெபியிலிருந்த திருவுருவச் சிலைகளை பவனியாக மக்கள் கண்ணீர் மல்க புதிய தேவாலயத்திற்கு எடுத்து வந்தனர். புதிய ஆலயத்தை ஒட்டிச் செல்லும் சாலையும் எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையும் சந்திக்கும் இடத்தில் புது கெபி அமைக்க புனித ஆரோக்கிய அன்னை வியாபாரிகள் சங்கம் முன்வந்தது. அதன்படி 27/6/1987 அன்று அருட்தந்தை பால் ஜூலியன் அவர்களது தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. அருட்தந்தை பால் ஜூலியன் அவர்கள் உயர்நிலை பள்ளி அமைப்பதற்கு தகுந்த இடத்தையும் அதற்கான நிதி ஆதாரங்களையும் தயார் செய்துவிட்டு சென்றார். பொறுப்பேற்று ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பார்த்தேன், உங்களுடைய பர்மாவில் உங்களுக்கு ரொம்ப ஆழமான ஆன்மீகத்திலே அந்த பங்கு தந்தையர்கள் உங்களை வளர்த்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்லப்போனால், தபசு காலத்தில் ஒவ்வொரு நாளும் 2:30 மணிக்கு எல்லோரும் வந்து இந்த 40 நாளும் சிலுவை பாதுகாக்கிறார்கள். அது இல்லாமல் ஆலயத்திலே மிகுந்த ஆர்வத்தோடு வாரந்தோறும் சனிக்கிழமை ஒரு சில பெண்கள், வயதான பெண்கள் வந்து அந்த கோவிலை சுத்தம் செய்து ஒரு கடவுளுடைய ஆலயமாக அதை வைத்திருந்தார்கள். அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு 700 மாணவர்கள் காலையில் பாதி பேரும் பிற்பகல் பாதி பேருமாக வந்து மிகுந்த உற்சாகத்தோடு அந்த ஆன்மீக பணியில் அந்த மறைக்கல்வி பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த குறிப்பாக அந்த இளைஞர்கள் சலீசியஸ் ஒத்துழைப்பாளர்கள் நிறைய ஆர்வத்தோடு கோவிலுடைய பணிகளில் ஈடுபாடு கொண்டிருந்தது எனக்கு இன்னும் மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி எதுன்னா, அந்த பங்கு தந்தை அலுவலகத்துக்கு எதிரில் இருந்த அந்த பள்ளத்தை நாம் அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக பெற முடிந்தது. அந்த பள்ளம் அன்று வாங்காமல் இருந்திருந்தால் இன்று அந்த பள்ளி கூட அமைந்திருக்க முடியாது. அதுதான் என்னுடைய பணியில் முக்கியமான ஒரு பணி அன்று. அவரது திட்டத்தை அருட்தந்தை வின்சென்ட் சின்னதுரை நிறைவேற்றினார். இதற்கான திட்டங்களை தீட்டி அரசின் அனுமதி பெற்று 3 மாடிகளை கொண்ட பள்ளி கட்டிடம் கட்ட படு பாதாளமாக இருந்த இடத்தை சமப்படுத்தி பள்ளி கட்டிடம் கட்டி முடித்தது அவரது மிகப்பெரிய சாதனையாகும். உயர்நிலை பள்ளி கட்டிடம் 22/10/1989 அன்று பேராயர் மேதகு கசிமீர் ஞானாதிக்கம் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டு அன்றைய தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதே நிகழ்ச்சியில் அருட்தந்தை மந்தோவாணி அவர்களது உருவச் சிலையும் நிறுவப்பட்டு தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டது. அவ்வமயம் நினைவு மலர் ஒன்றும் வெளியிடப்பட்டது. 1987 ஜூன் மாதம் சாஸ்திரி நகர் புனித ஆரோக்கிய அன்னை பங்கு தந்தையாக அன்றைய பேராயர் கசுமீர் ஞானாதிக்கம் ஆண்டகை அவர்கள் நியமித்தார்கள். இப்போது அந்த பள்ளி இருக்கிற இடம் வந்து ஒரு 8 அடி 10 அடிக்கு ஆழமான ஒரு குட்டை. பல போராட்டங்களுக்கு இடையே முறைப்படி அரசு ஆணை பெற்று அதை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நிறைய செலவு பண்ணோம். இந்த பணிக்கு நமக்கு வந்து இத்தாலி நாட்டில் இருக்கிற ஒரு உதவி நிறுவனம் மிஸ்டர் லூப்போ, டொனதாலே ரூப்போ அப்படின்றவர் அவருடைய பெயர். அவர் அங்கே நம்முடைய பகுதிக்காக இந்த ஸ்கூல் கட்டுவதற்காக பண உதவிகள் பெற்றார். இந்த பள்ளியை திறப்பதற்கு இந்த மாநிலத்தினுடைய முதல்வரை அழைப்பது தடைமேல் தடையாக அவர் பெரிய பல எதிர்ப்புகளுக்கு இடையே அதை ஸ்கூலை கட்டி முடித்து அவர் திறந்து வைத்த அந்த நேரம் நம்முடைய பர்மா தமிழ் மக்கள் தாயகம் திரும்பி 25 ஆண்டுகள் நிறைவுற்ற அதையும் நாம் நினைவுகள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அருட்தந்தை மந்துவாணி அவர்களுடைய உருவச் சிலையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து புனித ஆரோக்கிய அன்னை உயர்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது. இந்த மக்கள் ரொம்ப பக்தியான மக்கள்.
கடவுள் மீது ரொம்ப பக்தி கொண்டவர்கள். அதனால் அந்த அவர்களுடைய பக்தியும் விசுவாசமும் தான் அவர்கள் ஏழ்மையாக இருந்த காலகட்டத்தில் எப்படி பக்தியாக இருந்தார்களோ அதே போல இன்றைக்கும் இருக்கிறார்கள். அருட்தந்தை சார்லஸ் அவர்கள் ஓராண்டே பணிபுரிந்தாலும் அவரது ஆன்மீக பணி மக்களை உற்சாகப்படுத்தியது. பங்கு பணிகள் தொய்வில்லாமல் நடைபெற்றது. மக்கள் தெய்வ பயம் நிறைந்தவராக அதிக விசுவாசம் கொண்டவர்களாக ஆன்மீக வளர்ச்சியில் பலவிதமான அக்கறையும் ஈடுபாடும் கொண்டவராக இருந்தார்கள். பர்மாவிலிருந்து இங்கு 1966 வந்தவர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் அன்போடு அக்கறையோடு அர்ப்பணத்தோடு தியாகம் நிறைந்த பல பணிகளை புரிந்து படிப்படியாக பலவிதமான வளர்ச்சிகளை கண்டிருக்கின்றார்கள். அருட்தந்தை அருள் தேவதாஸ் அவர்களது பணிக்காலத்தில் சாஸ்திரி நகரில் முதல் ஆலயம் அமைத்த 25th நிறைவு விழாவையொட்டி ஒரு நினைவு மலர் வெளியிடப்பட்டது. ஆலயத்தின் முகப்பு தோற்றம் புது பொலிவு பெறவும் ஓலை கொட்டகையில் செயல்பட்ட அன்னை வேளாங்கண்ணி தொடக்கப்பள்ளி மாடி கட்டிடமாக அமைந்ததும் இவரது சாதனைகளாகும். அருட்தந்தை டிஎஃப் ஜான் பாஸ்கோ அவர்களது 7 பணிக்காலத்தில், அதாவது 1996 முதல் 2003 வரை, ஒரு முக்கிய சாதனையாக எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையை முகப்பாக அமைத்து ஆலயத்தை ஒட்டி செல்லும் சாலையின் ஓரமாக அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் பள்ளி கட்டிடத்தை பல சிரமங்களுக்கிடையே கட்டி முடித்து 5/3/2000 அன்று மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வு அவரது பெரும் சாதனையாகும். 1999 அருட்தந்தை டிஎஃப் போஸ்கோ அவர்களது பணிக்காலத்தில் சாஸ்திரி நகர் 7 தெருவில் உள்ள ஒரு குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ பலத்த காற்று வீசியதாலும் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து பரவிய தீயாலும் வீடுகளில் உள்ள எரிவாயு உருளைகள் வெடித்து அதன் விளைவாக காற்று வீசிய திசையில் தீ பரவி சாஸ்திரி நகர் 2 தெரு வரையிலும் ஆங்காங்கே பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியது மறக்க முடியாத துயர நிகழ்வாகும். இந்த விபத்தில் ஒரு சில உயிர்ச்சேதங்கள் உட்பட பல குடிசைகள் எரிந்து சாம்பலாயின. ஒரு சில கட்டிடங்களும் சேதமடைந்தன. இதனால் 500,000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்களும் எரிந்து நாசமாயின. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நமது பங்கின் சார்பாகவும் ஒரு சில நேசக்கரங்களாலும் உணவு, பணம் மற்றும் பொருளுதவிகள் வழங்கப்பட்டன. சேதமடைந்த வீடுகளின் கட்டுமானப் பணிகளுக்கு உதவிகளும் வழங்கப்பட்டன. மீண்டும் அவர்கள் மறுவாழ்வு பெற்றனர். அச்சிறுபாக்கம் ஆரோக்கிய மடைவளை மாதா பங்கில் பணியாற்ற சமயத்தில் எனக்கு மாற்றல் கொடுத்தாங்க. அப்பொழுது சில பேர் சொன்னாங்க, அந்த பங்கில் உள்ள கிறிஸ்தவர்கள் ரொம்ப பக்தியானவங்க, திருப்பள்ளியிலே முழுமையாக பங்கேற்பார்கள், அவங்களுடைய பிள்ளைகள் முக்கியமாக கூடவே வருவாங்க, பக்தியாக இருப்பாங்க, விசுவாசம் உள்ளவங்க சொல்லி ஏதாவது மீட்டிங் போட்டால் டயசிஸ்லேயோ பங்களிப்பு போட்டால் மிகப்பெரிய கூட்டம் வரக்கூடிய பங்கு வந்து அந்த பங்கு சொல்லுவான். அது முக்கியமாக வந்து பல குருக்கள் இங்கே இருக்குது, நிறைய பக்தி சபைகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த பக்தி சபையில் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்ய அவங்க முன்னுருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. முக்கியமாக பக்தியான குடும்பம், பக்தியான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி அவங்க சில பிரீசங்க சொன்னாங்க. இன்றைக்கு நான் கேள்விப்படுகிறேன், நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த அன்பியங்கள் அன்பியங்களை உருவாக்குற சமயத்தில் வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக நடந்தது. டயசிஸ் அடிக்கடி வந்து உதவி செய்வாங்க. இந்த குழு அவரவங்க இப்போ அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க, ஜோஸ்பின் சொல்லி அடிக்கடி வந்து உதவி செய்வாங்க. அந்த ஏதாவது ஒரு பணியாற்றுன்னு சொன்னால் அன்பீது சொன்னால் போதும், தினமும் ஒரு அன்பீதுக்கு போய் பேசுவோம், அவன் ஜோம் பண்ணுவோம். 99% எனக்கு வந்து பேரவையும் அன்பியங்களும் தோல் கொடுத்து உதவி பண்ணாங்க. இவரது பணிக்காலம் ஓராண்டு மட்டுமே இருந்தாலும் பங்கிலுள்ள இளைஞர்களது செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்தினார். ஏற்கனவே செயல்பட்டு வந்த அன்பியங்கள் மற்றும் பக்த சபைகள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட உற்சாகப்படுத்தினார்.
இம்மக்களின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் அன்னையின் ஆண்டு விழாக்களிலும் பிரதிபலித்தது. கல்வி பயின்ற பிள்ளைகள் அரசு வேலைகளில் அமர்ந்ததால் இவர்களது பொருளாதாரம் மேலும் உயர்ந்தது. அரசிடம் இவர்கள் கொடுத்த தொடர் கோரிக்கைகளின் காரணமாக 1989 மின் இணைப்பு, குடிநீர் வசதி, கழிவுநீர் இணைப்பு மற்றும் 2009 இலவச பட்டா ஆகியவை பெற்று குடிசைகள் இல்லாத பகுதியாக மாறியது. அருட்தந்தை எம் வி ஜேக்கப் 2004 2012 வரை 8 ஆண்டுகளுக்கும் சற்று கூடுதலாக இப்பங்கில் பங்கு தந்தையாக பணிபுரிந்தார். சாஸ்திரி நகர் பங்கு உருவாகிய 25 ஆண்டு 1981 முதல் 2006 வரை வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. அதன் அடையாளமாக ஆலய நுழைவு வாயிலில் ஒரு உயரமான வளைவு அமைக்கப்பட்டது. அதில் அன்னையின் திருவுருவச் சிலையை நடுவில் பொருத்தி திறந்து வைக்கப்பட்டது. அதன் நினைவாக விழாமலர் ஒன்றும் வெளியிடப்பட்டது. இவரது பணிக்காலத்தின் மணிமகுடமாக அமைந்த சாதனை புனித ஆரோக்கிய அன்னைக்கு ஒரு புதிய பிரம்மாண்டமான ஆலயம் அமைந்ததுதான். முதலில் 1984 கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டது. அதன் அருகாமையில் ஒரு கொட்டகை அமைத்து திருப்பலி நிகழ்த்தப்பட்டது. புதிய ஆலயம் கட்ட நிதி திரட்டுவதற்கு ஒரு நிதி குழு அமைக்கப்பட்டது. முற்றிலும் மக்களால் நிதி மற்றும் பொருளுதவி வழங்கப்பட்டு எழில்மிகு தோற்றம் கொண்ட பிரம்மாண்ட 2 அடுக்கு ஆலயம் கட்டி எழுப்பியது மிகப்பெரிய சாதனையாகும். இதில் நிதிக்குழுவின் பங்கு போற்றத்தக்கதாகும். 15/8/2012 அன்று சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஏ.எம். சின்னப்பா அவர்களால் புதிய ஆலயம் புனிதம் செய்யப்பட்டு திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது. புதிய ஆலயம் புனிதப்படுத்திய சடங்கில் செங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களும் தருமபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களும் சென்னை மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை அருள்ராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு ஆலய புனிதப்படுத்தும் சடங்கை சிறப்புறச் செய்தார்கள். புதிய ஆலயம் புனிதம் செய்யப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு 19/8/2012 அன்று புதிதாக பொறுப்பேற்ற அருட்தந்தை எம் பாலசாமி அவர்கள் திருத்தலத்தின் ஆண்டு விழாவிற்கான தயாரிப்பிற்கு ஒரு சில நாட்கள் அவகாசமே இருந்த நிலையில் மிக சிறப்பாக திருவிழாவை அனைவரும் பாராட்டும் வண்ணம் நடத்தி முடித்தார். அது முதல் ஆலய வளர்ச்சி பணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. ஆலயம் முன்பகுதி முழுவதும் கற்கள் பதிக்கப்பட்டு பங்கு மண்டபம் புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவு பெற்றது. ஆலய எதிர்கால விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஆலயம் அருகில் 3 இடங்கள் வாங்கப்பட்டன. புனித பாத்திமா அன்னை சிற்றாலயம் கட்டி முடித்து பக்தவத்சலம் காலனி மக்களது ஆன்மீக பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. கல்வி நிதி உருவாக்கப்பட்டு ஏழை மாணவ மாணவிகளுக்கு பங்கின் சார்பாகவும் சபரிமுத்து அறக்கட்டளை சார்பாகவும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் விழா அன்பியங்கள் சார்பாக கொண்டாடப்பட்டு கோலப்போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இந்த பகுதியில் மக்கள் குடியேற காரணமாக இருந்த அருட்தந்தை மந்தோவாணி அவர்களது திருவுருவச் சிலை சீரமைக்கப்பட்டு மரக்கன்றுகள் நட்டு இருளடைந்து கிடந்த அந்த சதுக்கத்தை மாநகராட்சி மூலமாக விளக்கு தூண்கள் அமைத்து ஒளிமயமாக்கப்பட்டன. அன்னை வேளாங்கண்ணி உயர்நிலைப் பள்ளிக்கு 25 வெள்ளி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களது தலைமையில் சிறப்பிக்கப்பட்டது. வெள்ளி விழா நினைவாக பள்ளி வளாகத்தில் புதிய கலையரங்கு அமைக்கப்பட்டு பள்ளி நிகழ்ச்சிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இவரது பணிக்காலத்தில் ஆன்மீக செயல்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாதமும் 8
ஆரோக்கிய அன்னையின் நினைவாக சிறப்பிக்கப்படுகிறது. மதிய திருப்பலிக்கு பிறகு பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது. பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்கான தயாரிப்பு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழும் ஜபமாலையை செபிப்பதற்காக ஜபமாலை அன்னையின் சுரூபம் ஒவ்வொரு வீட்டிற்கும் அனுப்பப்பட்டு குடும்பமாக ஜெபித்தது மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புனிதர்களின் திருப்பண்டங்கள் அடங்கிய கண்ணாடி பெட்டியை விருப்பமுள்ளவர்களது வீடுகளுக்கு எடுத்துச் சென்று செபித்து பயனடையும் பக்தி முயற்சியும் நடைபெற்றது. புனித வெள்ளியன்று காலையில் மேற்கொள்ளும் சிறப்பு சிலுவை பாதை 12 நிலையுடன் முடித்துக்கொண்டு கடைசி 2 நிலைகள் அன்று மாலை திருச்சிலுவை ஆராதனை முடிந்ததும் தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டு வருகிறது. புதிய யூபிலி ஆண்டாகிய பொன்விழாவை 8/9/2015 அன்று மாலை சென்னை மாநில சலேசிய தலைவர் அருட்தந்தை ரஃபேல் ஜெயபாலன் அவர்களால் யூபிலி கொடியேற்றத்துடன் செண்டமேளம் முழங்க திருத்தல ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு பெருந்திரளான மக்கள் கண்டுகளிக்கும் வண்ணம் தொடங்கி வைக்கப்பட்டது. அவ்வமயம் யூபிலி ஆண்டின் சிறப்பையும் இப்பங்கின் 50 ஆண்டுகால வரலாற்று சுருக்கத்தையும் கொண்ட கையேடு அருட்தந்தை அவர்களால் வெளியிடப்பட்டது. பங்குத்தந்தை அவர்கள் அன்பியங்களின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் பொருட்டு அன்பியங்களுக்கான சிறப்பு திருப்பலி தனித்தனியாக நிறைவேற்றப்பட்டது. வரலாறு காணாத வெள்ளத்தால் 2015 டிசம்பரில் சென்னை மாநகரம் முழுவதும் பாதிப்படைந்தது. எப்பொழுதும் மழைக்கால வெள்ளத்தால் பாதிப்படைந்து வந்த இந்த ஏரி பகுதி இம்முறை பெரும்பாலானவர்கள் பாதிப்புக்கு ஆளாகவில்லை. இறைவனது அளவற்ற கருணையும் ஆரோக்கிய அன்னையின் பாதுகாப்பையும் இப்பகுதி மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்பதற்கு இதுவே சான்றாகும். இந்த அரும் செயலை வியந்து இறைவனை போற்றி புகழ்கிறார்கள். வெள்ளம் பாதித்த பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இப்பங்கின் சார்பாக உணவு மற்றும் உதவிகள் வழங்கப்பட்டன. பொன்விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் பங்கின் குடும்ப விழாவை 27/12/2015 அன்று மாலை நமது திருத்தல வளாகத்தில் ஆடம்பர திருப்பலியுடன் தொடங்கப்பட்டது. அருட்தந்தை ஜார்ஜ் அவர்கள் சிறப்பு மறையுரையாற்றினார். திருப்பலிக்கு பிறகு பர்மாவிலிருந்து தாயகம் திரும்பிய நிகழ்வுகளை இப்பங்கு மக்கள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டியது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. இப்பங்கிலிருந்து கடந்த 50 ஆண்டுகளில் பல ஆண்களும் பெண்களும் தேவ அழைத்தல் பெற்று அருட்தந்தையர்களாகவும் அருட் சகோதரர்களாகவும் மற்றும் அருட் சகோதரிகளாகவும் வெவ்வேறு சபைகளில் இறைபணியாற்றி வருகின்றார்கள். இப்பங்கில் தற்போது சுமார் 1300 குடும்பங்கள் உள்ளன. அவை 33 அன்பியங்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு புனிதர்களது பெயர்களை தாங்கி செயல்படுகின்றன. 2 அன்பியங்களுக்கு 1 பிரதிநிதி வீதம் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பங்கு பேரவை பங்குத்தந்தையின் தலைமையில் செயல்படுகிறது. இப்பங்கின் யூபிலி ஆண்டை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டபடி தற்போது பல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களது செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து செயல்பட பொன்விழா ஒருங்கிணைப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 50 காலங்களில் எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் எண்ணி பார்க்கின்றனர். அன்று கடவுள் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு பாதுகாப்பாக அழைத்துச் சென்று பலவிதமான நன்மைகளை பொழிந்தார். அதே கடவுள் இன்று இம்மக்களையும் 50 வருடங்களுக்கு முன் பர்மாவிலிருந்து பாதுகாப்பாக இம்மண்ணிற்கு அழைத்து வந்து எல்லாவற்றிலும் முன்னேற்றமடையச் செய்துள்ளார். அதனை சாஸ்திரி நகர் பங்கு மக்கள் நன்றியுள்ளத்தோடு நினைத்து பார்க்கின்றனர். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவன்
இம்மக்களை தொடர்ந்து பராமரித்து வழி நடத்திட ஏதுவாக தீமைகளை விட்டொழித்து ஒருவரை ஒருவர் மன்னித்து திருப்பலி, குடும்ப ஜெபம் மற்றும் அன்னையின் பக்தி முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்து வாழ உறுதி கொள்கின்றனர். தந்தைங்க வந்ததனால எங்க கோவில் மாறிடுச்சு, பங்கு மக்களின் உதவியால பெரிய கோவில் ஆயிடுச்சு, கோடி கணக்கில் செலவு செஞ்சு ஆலயத்தை கட்டிட்டோம், வட சென்னை யாருக்கு அன்னைக்கு தான் பொன் விழாவை கண்டுட்டோம். வல்லவர் இயேசுவோட கிருபையால கிடைச்ச சுதந்திரம், ஆரோக்கிய அன்னையோட ஆசிதானே என்றும் நிரந்தரம், எங்களுக்கு என்றும் நிரந்தரம், இது வாழ்க்கை சரித்திரம்.